திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வி செந்தில் பாலாஜி என்னும் நான் இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலான்னு சொல்றப்ப அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க, இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்கறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கரூர் வாசிகள், கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆள்கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன். என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க இதுவரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல, அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் அது மட்டுமா, அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல் எல்லாம் செந்தில் பாலாஜியினுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு. உளமாற உறுதிமொழிகிறேன், வி செந்தில் பாலாஜி என்னும் நான் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்கு உள்ளாவதும் மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானோர் ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இது குறித்து 48 பேர் புகாரும் கொடுத்திருக்கிறாங்க. அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று புலமாற உறுதிமொழிகிறேன். ஆள் கடத்தல் புகாருக்கு உள்ளான அவருக்கு இப்போது தேர்தலில் போட்டியிட, அது வேறு ஒரு தொகுதியிலே போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். செந்தில் பாலாஜி மேல் நடவடிக்கை எடுக்கிறாரு பாருங்க நீங்க. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்றீங்க. அப்புறம் வந்து கிரிமினல் கேஸ் ஃபேஸ் பண்ணிட்டு அதுவும் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிற ஒருத்தர் கொண்டு போய் பவர் மற்றும் டாஸ்மாக் மினிஸ்ட்ரி ஆக்குறீங்கன்னா இதான் நீங்க தப்ப தட்டி கேட்க லட்சணமா?